புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்களின் பணி ஓய்வை கேள்விக்குறியாக்கும் 1/12/23 குறிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும். காலியாக உள்ள கண்காணிப்பு பொறியாளர், செயற் பொறியாளர், உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். பொறியாளர்களுக்கு விரோதமான இளநிலை பொறியாளர் நியமன விதியின் மாற்றத்தை பொறியாளர் சங்கங்களோடு கலந்து பேசி திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பன போன்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே பொறியாளர் சங்க தலைவர் எழில்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து பொறியாளர் சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறும்போது, பொறியாளர்களின் கோரிக்கை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். ஆனால் அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை. இனிமேலும் பொறியாளர்கள் கோரிக்கையை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற 5ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தார்.